கருப்ப பூஞ்சை நோயை கூர்ந்து கவனிக்கத்தக்க நோயாக உத்தரகாண்ட மாநில அரசு அறிவித்திருக்கிறது. அம்மாநிலத்தில் கருப்பு பூஞ்சை வழக்குகள் அதிகரித்து வருவதால் 1897 தொற்றுநோய் சட்டத்தின் கீழ் மாநிலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க நோயாக அறிவிக்கப்பட்டது. இதுவரை உத்தரகாண்டில் 64 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு அவர்களில் 4 பேர் இறந்து போயுள்ளனர். இந்த நிலையில் கருப்பு பூஞ்சை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் ஆம்ஃபோடெரிசின் பி என்ற மருந்தை நியாயமான முறையில் விநியோகிப்பதற்காக மாநில அரசு விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி நோயாளியின் விவரம் மற்றும் நோய் தொற்றின் தன்மை குறித்து நிரப்பப்பட்ட படிவத்தை வழங்கி அருகில் உள்ள மருத்துவமனையில் ஆம்ஃபோடெரிசின் பி மருந்தை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.